வணக்கம். பிப்ரவரி 25 பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். ரஷ்யா யுக்ரைன் இடையே இருக்கக்கூடிய அப்டேட்டுங்க, அந்த பதட்ட சூழல் போராக மாறியது. இப்போ வந்திருக்கிற செய்தி என்னென்னா, நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் புட்டினிடம் பேசியிருக்கிறாரு, அமைதி காக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வலியுறுத்தி இருப்பதாக பத்திரிகையில் செய்தி வெளியாகியிருக்கு. அதே நேரத்தில் பிரான்ஸ் வந்து புட்டினை ஒரு அச்சுறுத்தல் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நேட்டோ கைவசம் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குன்ற ஒரு எச்சரிக்கை துணியில் பேசியிருப்பதாகவும் செய்தி வெளியாகியிருக்கு. யுஎஸ்ஏ புதிதாக பொருளாதார தடை ரஷ்யா மீது விதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்றே நம்ம பார்த்துருந்தாங்க, சில வங்கிகள் மீதும் சில தனிப்பட்ட ஆட்கள் மீதும் அவங்க தடை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ரஷ்யா வந்து இப்போ ஃபண்ட் ரேசிங் பண்ண முடியாது யுஎஸ் டாலர்ஸில் இருந்தது. இப்போ யுஎஸ் டாலர்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு சில கரன்சிஸ், அதாவது யூரோ, பவுண்ட்ஸ், என் போன்ற கரன்சிஸ்லேயும் அவங்க ஃபண்ட் ரேசிங் பண்ண முடியாத சூழல் இருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கு. இன்றைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது க்ரீனில் ஓப்பன் ஆகிட்டு இருந்ததுங்க. இந்த வீடியோ சேர் நேரத்தில் கிட்டத்தட்ட 3% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நிஃப்டி. நேற்று மார்க்கெட் உலக மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட் க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்குங்க. நேற்று நம்ம சரியான அடி வாங்கினோம், கிட்டத்தட்ட 5% விழுந்திருந்தது. நேற்று யூஎஸ் மார்க்கெட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 3.3% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு நாஸ்டாக். யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் நல்லா அடி வாங்கியிருக்கிறாங்க நம்ம மாதிரியே, பெரும்பாலும் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆனது. இன்றைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்குறது தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் ஸ்க்ரீன்ஷாட் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. இது நம்ம காலையில் 9 மணி அளவில் எடுத்தது. சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நம்ம நிஃப்டி 1.6% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது முன்னாடி. அப்புறம் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் கேப் அப்பில் தான். இந்த வீடியோ சேர்த்தனாலும் கிட்டத்தட்ட 3% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கு பெரும்பாலான ஏஷியன் மார்க்கெட்ஸும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுடைய முன்னாள் தலைவர் ஒருவர் ஆனந்த் சுப்பிரமணியன் முன்னாள் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராக இருந்திருக்கிறார் என்எஸ்சியில். அவரை கைது செய்திருப்பதாக பத்திரிகையில் செய்தி வெளியாகி இருக்கு. என்ன காரணம், என்ன குற்றச்சாட்டுன்னா, சில ட்ரேடர்ஸ்க்கு மட்டும் அவர் ஃபேவரபுளாக நடந்துக்கிறாரு, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு, அது காசு வாங்கிட்டோ இல்லை வேறு ஏதோ பலன் வாங்கிட்டோ பண்ணியிருக்கிறான்ற குற்றச்சாட்டு தாங்க. ஸோ அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அவர் சித்ரா ராமகிருஷ்ணனுக்கு ஒரு அட்வைஸராகவும் திகழ்ந்துட்டு இருந்தார் அவர் வேலை செய்கிற நேரத்தில். என்எஸ்சி பிஎஸ்சியில் T+1 செட்டில்மெண்ட் கொண்டு வராங்க இன்றைக்கு பிப்ரவரி 25 இருந்துங்க. இப்போதைக்கு இருக்கிற இப்போதைக்குன்னு சொல்லும்போது நேற்று வரைக்கும் இருக்கும்போது செட்டில்மெண்ட் T+2 இருந்ததுங்க. இப்போ T+1 கொண்டு வராங்க. இது ஃபேஸ் பை ஃபேஸாக தான் கொண்டு வராங்க. முதற்கட்டமாக 100 ஸ்டாக்ஸ் மட்டும் T+1 செட்டில்மெண்ட்டில் வருவாங்க. எந்த 100 ஸ்டாக்ஸ்னால் மார்க்கெட் கேபிடலைசேஷன் அடிப்படையில் கடைசி 100 ஸ்டாக்ஸை வந்து T+1 செட்டில்மெண்ட்டுக்கு கொண்டு வராங்க. ஸோ நீங்கள் அந்த கடைசி 100 ஸ்டாக்ஸில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுற ஆளாக இருக்கீங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆளாக இருக்கீங்கன்னா இது கவனத்தில் கொள்ளுங்கள். இப்போ எல்லாமே ரெக்கார்ட் டேட், எக்ஸ்ட் டேட் எல்லாமே மாறும். இதனால் ஏன் மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெக்கார்ட் டேட் எக்ஸ்ட் டேட் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோங்க. ஒரு கம்பெனி கார்ப்பரேட் ஆக்ஷன் அறிவிச்சாங்கன்னா ரெக்கார்ட் டேட் எக்ஸ்ட் டேட் படி தான் எந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கிடைக்கும் கிடைக்காதுன்றது முடிவெடுப்பாங்க. ஸோ அது எல்லாமே மாற்றம் வரும் இந்த T+1 செட்டில்மெண்ட் உள்ளே வரும்போது. அடுத்தது மார்ச் மாதத்தில் அடுத்த 500 ஸ்டாக்ஸை உள்ளே கொண்டு வராங்க இந்த மாதிரி T+1 செட்டில்மெண்ட்டுக்கு. ரிலையன்ஸ் பவர் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி மார்ச் 26, 2022 வரைக்கும் நீட்டிச்சிருக்கிறாங்க. எதை நீட்டிச்சிருக்கிறாங்கன்னா, அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து கடன் பணம் மற்றும் வட்டி பணத்தை கொடுக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிறாங்க. அது மார்ச் 26 வரைக்கும் நீட்டிப்பு கேட்டு அது நீட்டிச்சிருக்கிறாங்க. யாருக்கெல்லாம் அதிக தொகை கொடுக்க வேண்டும்னா, எஸ் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் மற்றும் டிபிஎஸ் பேங்க் இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த கடன் சுமை, இது வட்டி மற்றும் பிரின்சிபல் அமௌண்ட் சேர்த்து பார்க்கும்போது 1467 கோடிகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ரிலையன்ஸ் பவர். அவங்க அண்மையில் கட்ட வேண்டிய நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் கட்ட வேண்டிய பணமும் கட்ட முடியாத சூழல் இருப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. கிர்லோஸ்கர் ஃபெரஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து ஒப்புதல் கிடச்சிருக்கு ISMT லிமிடெட்டில் மெஜாரிட்டி ஸ்டேக் வாங்குவதற்கு. கண்டெய்னர்வே இன்டர்நேஷனல் லிமிடெட் மார்ச் 5 ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு ஸ்டாக் ஸ்பிளிட் பின்னணி 10 ரூபாய் ஃபேஸ் வேல்யூவை 5 ரூபாயாக குறைக்கிறாங்க. யூபிஎல் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க பைபேக் குறித்து மார்ச் 2 முடிவெடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. JSW இஸ்பேட் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க பிப்ரவரி 16 அவர் மிவான் ஸ்டீல் லிமிடெட்டில் ஸ்டேக் வாங்க போகிறதாக அறிவிச்சிருந்தாங்க 100% ஸ்டேக். இப்போ அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க JSW இஸ்பேட் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட். வெசுவியஸ் இந்தியா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. 8 ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க டிவிடெண்டாக. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஏப்ரல் 29.
பால் ஃபார்மாக்கு அக்யூட் ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் கொடுத்துருக்குற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அப்கிரேட் ஆகியிருக்குங்க லாங் டேர்ம் மற்றும் ஷார்ட் டேர்முக்கு. லாங் டேர்ம் வந்து டபுள் பி ப்ளஸ் முன்னே இருந்த ரேட்டிங், இப்போ கொடுத்துருக்கிற ரேட்டிங் ட்ரிபிள் பி மைனஸ். ஷார்ட் டேர்முக்கு ஏ ஃபோர் ப்ளஸ் முன்னே இருந்த ரேட்டிங், இப்போ கொடுத்துருப்பது ஏ த்ரீ. கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம், எது அதிகபட்ச ரேட்டிங் எது குறைவான ரேட்டிங், லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் அவுட்லுக்னா என்னென்னு வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோங்க. அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க தயவுசெய்து பாருங்கள். பை இண்டஸ்ட்ரீஸ் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ஒரு புது ப்ராடக்டை உற்பத்தி செய்கிறாங்க, நெற்பயிரில் இதை பயன்படுத்த முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. பூச்சிக்கொல்லின்றது என்னுடைய புரிதலுங்க, அதோடைய பேர் டிஸ்ட்ரப்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜிஇபிஎல் கேபிட்டல் சில ட்ரேடிங் ஐடியாஸை கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோலருந்து. அவங்க கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சியூமர் எலக்ட்ரிக்கலுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்மையில் பட்டர்ஃப்ளை கம்பெனியை வாங்கின நிறுவனம் இது. அவங்க எதிர்பார்க்குற டார்கெட் ஒரு ஷேருக்கு 512, ரிட்டர்ன்ஸில் 26% மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள். ஸ்டாப் லாஸ் ₹370 அறிவிச்சிருக்கிறாங்க. யுனைடெட் ஸ்பிரிட்ஸ்க்கும் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1020, ரிட்டர்ன்ஸ் 21% மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள். ஸ்டாப் லாஸ் ₹790 சொல்லியிருக்கிறாங்க. சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹2465, ஸ்டாப் லாஸ் ₹1870, ரிட்டர்ன்ஸில் 21% மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள். அவங்க கொடுத்துருக்கிற கால அளவு 2 அல்லது 3 வாரங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த அனைத்து ட்ரேடிங் ஐடியாஸ்க்கும். ஜிலட் இந்தியா கம்பெனியுடைய ஷேர்ஸை எல்ஐசி வாங்கியிருக்கிறாங்க. 2000 இக்விட்டி ஷேர்ஸை February 23rd வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. 4.99% 5% உயர்த்தியிருக்கிறாங்க லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். கியூபிட் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டருடைய மதிப்பு 5.26 கோடிகள். யார்கிட்ட இருந்து கிடச்சிருக்குன்னா யுனைடெட் நேஷன்ஸ் பாப்புலேஷன் ஃபண்டு கிட்டேருந்து கிடைத்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க கியூபிட். ரத்தன் இந்தியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய நிறுவனம் தான் கொக்கோ ப்ளூ ரீட்டைல் லிமிடெட். இவங்க அமேசானில் அவங்களுடைய உற்பத்திகளை விற்பனை செய்ய போகிறதாக முன்னே அறிவிச்சிருந்தாங்க ஜனவரி மாதத்தில் நினைக்கிறாங்க. இப்போது சேல்ஸ் ஆரம்பித்தாச்சு, ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண ஆரம்பித்தாச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க ரத்தன் இந்தியா என்டர்பிரைசஸ் லிமிடெட். அசூர் மல்டி ப்ராஜெக்ட்ஸ் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க காயத்ரி ப்ராஜெக்ட்ஸ் கிட்டேருந்து 303 கோடி மதிப்பிற்கான ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில். லிண்டே இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ரிசல்ட்டை பார்க்கும்போது ப்ராஃபிட் இந்த குவார்ட்டருக்கு 68 கோடிகள். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 19% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர்ன்றது இந்த குவார்ட்டருடன் போன வருடம் இதே குவார்ட்டர் கம்பேர் செய்வது. ரெவன்யூ 644 கோடிகள் இந்த குவார்ட்டருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 36% அதிகரிச்சிருக்கு. டிவிடெண்ட் வெளியிட்டிருக்கிறாங்க கம்பெனி, ஒரு ஷேருக்கு ₹13.50. இதில் ஸ்பெஷல் டிவிடெண்ட் ₹10 அடங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக ₹13.50 தான் ஸ்பெஷல் டிவிடெண்டும் சேர்த்து. நிஃப்டி 50 இண்டெக்ஸில் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் உள்ளே வரப்போகிறதாகவும் இந்தியன் ஆயில் வெளியே போகிறதாகவும் செய்தி வெளியாகி இருக்குங்க. அதேமாதிரி நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் பேடிஎம், நைகா மற்றும் ஜொமேட்டோ உள்ளே வராங்கன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இது March 31st அமலுக்கு வருவதாக மணி கண்ட்ரோலில் செய்தி வெளியாகி இருக்கு. பார்பிக்யூ நேஷன் கம்பெனியுடைய ஷேர்ஸை மோத்திலால் ஓஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. நேற்று 5.42 லட்சம் ஷேர்ஸ், ஒரு ஷேருடைய விலை ₹1150. இண்டஸ் டவர்ஸ் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை யூரோ பெசிபிக் செக்யூரிட்டிஸ் லிமிடெட் விற்பனை செய்திருக்கிறாங்க. நேற்று 6.35 கோடி ஷேர்ஸ், ஒரு ஷேருடைய விலை ₹226.84. சன்டெக் ரியாலிட்டி லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை போலார் கேபிட்டல் நேற்று வாங்கியிருக்கிறாங்க. 8.07 லட்சம் ஷேர்ஸ், ஒரு ஷேருடைய விலை ₹442.79. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.